ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம். நிறைய பேர் என்னுடைய கொரியா ட்ரிப்பை பற்றி கேட்டிருந்தீங்க, கொரியா வ்ளாகிங். ஆனால் நான் வந்து ப்ரொஃபஷனல் வ்ளாகர்லாம் கிடையாது. வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன். அந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணுவேன் தவிர, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி பேசி காமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக அந்தளவு வராது. அதனால் இன்னும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், அதை உங்களோட இப்போ ஷேர் பண்ணி நான் ஒரு வ்ளாகிங் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ முதல்ல எங்கே ஆரம்பிச்சிது, இதுதான் இந்த யூனிமணி கிட்ட வந்து நான் அடையாரில் இருக்காங்க, இவங்கக்கிட்ட தான் போய் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட் இதுக்கு பண்ணேன், கொரியன் ஒன்னுக்கு கன்வெர்ட் பண்ணோம். இந்த தடவை கொரியன் ஒன் வந்து ஏர்போர்ட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் சிங்கப்பூர் போகும்போது ஏர்போர்ட்டில் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதனால் அடையாரில் இந்த தாமஸ் குக்கு பக்கத்துலேயே நிறையா இருந்தது, அந்த ஜங்ஷன் கிட்டே போனால் அந்த டைம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட், சாயந்தரம் 4 மணிக்கு போய் விசாவை வாங்கி நைட்டு ஃப்ளைட்டு. அதனால் எங்கள் அடையாரில் யூனிமணி அப்படின்னு ஒன்று இருந்தாங்க. இதோ இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக அந்த ஜங்ஷன் கிட்டேயே இருக்குது, அடையார் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, எல்பி ரோடு திரும்புகிற இடத்துக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட போனால் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. யூஎஸ் டாலர் தான் நம்ம மாற்றிக்கணும், கொரியன் ஒன் இங்கே கிடைக்காது. அதனால் யூஎஸ் டாலருக்கு நான் ஒரு நம்ம ஊர் பணம் 17,050 ரூபாய்க்கு மாற்றினேன். இன்டூ 16 போட்டுக்கோங்க, 2.5 லட்சம் 2.80 வந்தது. ஒன் கொரியன் ஒன் இன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னுடைய நான் கிண்டியில் ஒரு 7 வருஷம் இருந்தேன். அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு கிண்டி மெட்ரோ ஏறினேன். கிண்டி மெட்ரோ பார்த்தோன்னே ஒரு பழைய நினைவுகள், ஏன்னா அப்போ தான் மெட்ரோலாம் கட்டியிருந்தாங்க. நான் அப்போ தான் பாண்டிக்கு வந்துட்டேன், சென்னை விட்டு வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் வந்துடுச்சு, நம்ம டொமஸ்டிக் அந்த இது மெட்ரோவில் போய் இறங்கினோடனே உள்ளேயே வந்து பிரியுது இல்லையா ஏர்போர்ட்டில், டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷ்னல் அங்கே பிரிஞ்சு அங்கே பார்த்தேன். இதெல்லாம் ஏர்லைன்ஸ், இது வந்து பன்னாட்டுன்னா வெளியூர் இல்லையா. இந்த மெட்ரோவோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஜன்னல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ அப்படியே பெரிய வாக்கலேட்டர் அதில் நடந்து போய் ஃப்ளைட் ஏறியாச்சு. இதே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இவரு கூட தான், ரெண்டு பேரும் தான் போயிட்டு வந்தோம். ஸோ எனக்கு கார்னல் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டேன். நம்ம ஊர் டேக் ஆஃப் இது வந்து 1:30 மணி நினைக்கிறேன். தாய் ஏர்வேஸில் நைட் டைம் சென்னை சூப்பராக தாய் இன்டர்நெட் செக்கிங். ஆமாம், இது வந்து அந்த போர்டில் இது எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு, ஏவிஎம்எல் இந்தியன் வெஜிடேரியன் மீல். ஏவிஎம்எல்லோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு எனக்கும் தெரியல, கண்டுபிடிக்கல நான் ஆக்சுவலாக. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், இப்போயே கண்டுபிடிச்சிட்றேன். ஏசியன் வெஜிடேரியன் மீலா, ஏவிஎம்எல்னா சூப்பர். ஸோ இதுதான் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இந்தியன் வெஜிடேரியன் மீல் இதான் என்னுடைய ஹவுஸ் ஓனர் அவருடைய பையன். நான் அங்கே இருந்தேன், ஹவுஸ் ஓனர் பையனே சொல்லி சொல்லி வந்துருச்சு, நட்ராஜ்னு பேர். ஸோ அங்கே இவர் தான் வந்து என் கூட வந்தார். இதெல்லாம் குட்டி பையனாக இருந்தான், இப்போ இவருன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ என்னை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விடுறாரு. இது இன்னொரு பையன், கார்த்திக்னு பேர். அங்கே இவங்க வீட்டில் என்னுடைய கேப்பை மறந்து வச்சிட்டேன். என்கிட்ட ஒரு சேஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை இவங்க வீட்டிலேயே வைத்து விட்டேன். பத்திரமா எடுத்து வையே, நான் வந்து திரும்பி கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். இதான் அவங்க வீடு, அவங்க வீட்டில் எல்லாரும் மாற்றி மாற்றி வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஓகே, காஃபி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு காஃபி 260 ரூபா போட்டாங்க. எதுக்காக இவ்வளவு ரேட்டு போடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் ஏர்போர்ட் இந்த டாக்ஸ் கட்டணும், இந்த ஏசி அதுக்கெல்லாம் உள்ளேயும் நம்ம பொருளையும் உள்ள விட மாட்டாங்க, அவங்க பொருள் தான் வாங்கணும். ஒரே ஒரு காஃபி நான் 10 ரூபாய்க்கு குடிப்பேன், 260 ரூபா நான் குடிக்கல. அந்த இன்னொருத்தர் சொன்னாலே என் ஃப்ரெண்ட் அவர் குடிச்சாரு, இட்லி.com விளங்கிடும். இது என்னது, தாய் ஏர்வேஸ்ல பேங்காக், இங்கேருந்து முதல் பயணம் பேங்காக்கு கிளம்பியாச்சு. 43 மைல் காஞ்சனாபுரி, காஞ்சனா படம் வந்ததுல காஞ்சனாபுரி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு பேங்காக் கிட்ட. ஸோ இங்கே மேலே
ஏர்போர்ட் இதில் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருந்தது. டைம் டு பேங்காக் 9 மினிட்ஸ். பேங்காக் போய் இறங்க போகிறோம். இறங்கியாச்சு. பேங்காக் சுவர்ண பூமி, இதுக்கு பேர் தான் சுவர்ண பூமி ஏர்போர்ட். சுவர்ண பூமி ஏர்போர்ட்ல வரும்போது வேற இடத்துல இறந்தேன், வேற டெர்மினல். ஸோ இது வந்து ஒரு குட்டி ரிமோட், அங்கே ஆப்ரேட் பண்ணுற ரிமோட். இது அப்படியே வெளியில் எடுக்கலாம். இது அவங்க கொடுத்த ஹெட்செட்டும் பிளாங்கெட், தாய் பிளாங்கெட், பர்பிள் கலர் பிளாங்கெட். இதுதான் வந்து சோல்கான. ஆ, இது இறங்கும்போது எடுத்தது, இறங்கும்போது உள்ளேருந்து ரன்வே எல்லாம் எடுத்தது. இது வந்து சோல்கான ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். டீ, அதுக்குள்ள பெப்பர், சால்ட்டு, சால்ட் பெப்பர் கொடுத்துருக்காங்க. சுகர் ஆனால் கொடுக்கவே இல்லை. ஏன் சால்ட்டு கொடுத்தாங்கன்னு நாங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம். அங்கே போய் கூட கேட்டோம் நிறைய பேர்ட்ட, ஏன் சால்ட்டு போட்டு தான் நீங்கள் டீ குடிப்பீங்களா அப்படின்னு. இது வந்து ஃப்ளைட் பெப்பர், டீயில் பெப்பர் கலந்து குடிப்பாங்க போலருக்கு. இது எந்த ஊர்? இது தான் சோல் வந்துட்டோமா? இதெல்லாமே ஃப்ளைட்டு. இது வந்து சோல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் வந்தாச்சு. இங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிக்கிறது. இப்போ வரைக்கும் ஏர்போர்ட் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை இல்லை, ஓகே சூப்பர். ஸோ சோலில் இறங்கினதுக்கு அப்புறமா முதல்ல இந்த ஏர்போர்ட் பஸ்ஸஸ், லிமோசே அப்படின்னு சொல்லுவோம், ஏர்போர்ட் பஸ்ஸஸில் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு எந்த ஊர் போகணுமோ அந்த ஊரை சொன்னால் அந்த ஊருக்கான பஸ் டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போக வேண்டிய இடம் ஜுங்கு ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு இடம், சர்க்கிள் பண்ணியிருக்காங்களா, பஸ் நம்பர் 6015. விலை பாருங்கள், 17,000 ரூபாய், 17,001 கொரியன் ஒன்று படி 17,000. இது ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு. இங்கே தான் அந்த ஸ்டாப் 5B இங்கே எழுதியிருக்காங்க, 5B1. இங்கே வெயிட் பண்ணால் 6015 வரும். அங்கே அந்த பாலெல்லாம் இது டெரர் பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் 6015 ரூட்டு. மியாங்டாங் ஸ்டேஷன் இன்சியான் ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்து மாப்போ கோங்டோங் ஸ்டேஷன் அப்படியே ஒன்று ஒன்றா போய் மியாங்டாங்கில் போய் முடியும். நாங்கள் மியாங்டாங்குக்கு ஒரு ரெண்டு ஸ்டாப் முன்னாடி ஹோட்டல் பிஸ் ஜுங்கு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது ஹோட்டல், அந்த ஸ்டாப் பேர். அந்த இடத்துல போய் நாங்கள் இறங்கிட்டோம். இதுதான் அந்த ஏர்போர்ட் லிமோசி பஸ்ஸு. பஸ்ஸு ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது, செம்ம சூப்பரான பஸ் இது. இந்த கலர், இந்த சாக்லேட் கலர் பஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில், வெளியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு. உள்ளே இருக்கிற பஸ்லாம் பச்சை கலர் நீல கலர்னு இருக்கும். பஸ்ஸு செம்ம ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்தது பஸ். இதெல்லாம் பஸ்ஸில் போகும்போது எடுத்தது. தோ பஸ்ஸு தெரியுதா உள்ள ஃபண்டாஸ்டிக்காக. லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு தனி இடம், இந்தோ செப்பரேட்டாக ஒரு இடம் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு. டிரைவர் அந்த சைடு உட்காந்துட்டு இருப்பார், நம்ம ஊர் இல்லாமல் இன்சியாங் ஏர்போர்ட்லேருந்து. இது அப்படியே ஊரை எடுத்தது, செம்ம தூக்கம். பஸ்ஸு வந்து ஒரு 1 ஹவர் போகும், அதனால் ஏறி படுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்கலாம். இது பஸ்ஸில் இருந்த டோக்கன், இந்த இது டியூட்டி ஃப்ரீ, லாட்டே டியூட்டி ஃப்ரீயில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என் பொண்ணுடைய, ஓகே சூப்பராக இருக்கு. வாவ், இதான் பஸ்ஸோட இன்டீரியர். ஒரு தூசி கிடையாது, ஒரு சின்ன பேப்பர் இல்லை, நீட்டாக என்னோ புது பஸ் மாரி வந்து இறங்கிச்சு. அவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க, அதே அளவு வந்து மெயின்டெனன்ஸ். இது எங்களுடைய இன்னும் வந்து இறங்கலை, பஸ்ஸில் தான் இருக்கேன். இன்சியான் ஏர்போர்ட் டெர்மினல். வந்து இறங்கியாச்சு. வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தூங்கி எழுந்து, இது வந்து சிட்டி ஆஃப் கம்யூனிட்டி கிரியேட்டர் நம்முடைய ஒரு இடத்துல. அந்த வியூவே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. காலையில் 5:30 சூரியன் உதிச்சிடுது, நைட்டு வரைக்கும், நைட்டு 8 மணி வரைக்கும் சூரியன் இருக்கு. இங்கே வந்து ஸ்டார் பக்ஸில் போய் முதல் நாள் காஃபி குடித்தோம், சூப்பராக இருந்தது. நான் ஸ்டார் பக்ஸில் அவ்வளோவா நான் குடித்ததே கிடையாது, அவ்வளோவா என்ன குடித்ததே கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடித்தேன் ஸ்டார் பக்ஸில்.
யூஎஸ் போகும்போது கூட நான் ஸ்டார் பக்ஸில் வந்து குடித்ததில்லை. அடுத்தது சும்மா ஃபோட்டோஸ் யுல்ஜீரோ கிரேட்டர் டவுன். இது ஒரு ஒர்க் ஏரியா, இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இது புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே இங்கே இது ஸ்டே கம் ஒர்க், இங்கேயே நம்ம ஸ்டேவும் பண்ணிக்கலாம், இங்கேயே நம்ம வேலையும் பார்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்கலாம் சும்மா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு நெட்டு தேவைப்படும், ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா இங்கே இன்டர்நெட்டோட ஒர்க் ஏரியாவோட எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை புக் பண்ணினா நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ஒர்க்கும் பண்ணலாம். 18 மாடி இது, லிஃப்ட்லலாம் இல்லை. இன்னும் 18 மாடி, 19வது வந்து ரூஃப் டாப். இதுதான் இந்த ரூஃப் டாப். காலையில் கொஞ்சம் நேரம் போய் ஒரு 5-10 நிமிஷம் மேலே உட்காருவேன். 19வது மாடி இது. கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த சேர்லாம் உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி ஒரு 4-5 போட்டோலாம் எடுத்துட்டு திருப்பி வந்துடும். ஆமா, இந்த டீ கப் எடுத்துட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. ஆமா, அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் இருந்த வரைக்கும் முக்காவாசி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழங்கள் தான் சாப்பிட்டது. இது வந்து இல்லை, இது இதுக்கு பேர் ஏதோ ஹுக்கு, இந்த ஃபுட்டு பேர் ஏதோ சொன்னாங்க. இது வந்து எல்லாம் வெஜிடபிள் தான், வெஜிடபிள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி. இதுலேயே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு வெரைட்டி இருக்குது. வெஜ் வெரைட்டியில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் அந்த தானியங்கள்லாம், ஊற வச்ச தானியங்கள் இருக்கும்ல, முளை கட்டினது நைட்டு ஊற வச்சிட்டோன்னா காலையில் குட்டி குட்டியாக முளை வந்துருக்குது, அந்த ஸ்ப்ரவுட்டட் அந்த தானியங்கள்லாம் போட்டு கொடுப்பாங்க. நான்வெஜ் வெரைட்டியில் நான்வெஜ் ஐட்டம் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் தனியாக வந்துடும், நம்ம தான் டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், டப்பாவும் கொடுத்துருவாங்க. ஆ, இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர். இதுக்கு மேலே அந்த பர்பிள் கலரில் தெரியுதுல்ல, இதுக்கு மேலே கையை வச்சோம்னா கீழே தண்ணி வரும். தொட வேண்டாம், சும்மா கையை மேலே கொண்டு போனாலே போதும், சென்சார் இருக்கும். பாட்டில் அடியில் வச்சுட்டு மேலே கையை இப்படி வச்சோம்னா கீழே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அவங்க இந்தோ தண்ணி வருதா, கப்பை வச்சுட்டு தண்ணி. இங்கே எல்லாமே கொரியனில் தான் எழுதியிருப்பாங்க, என்னன்னு ஒன்றும் புரியாது. ஆனால் இது ஃபோன் இருந்ததில்ல, ஃபோனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், கூகுள் லென்ஸில் அதை ஸ்கேன் பண்ணுவேன். அதை ஸ்கேன் பண்ணிட்டா அது என்ன அப்படின்னு இங்கிலீஷில் மாற்றி நம்மக்கிட்ட காமிக்கும். இப்படியே தான் ஓட்டணும் ஃபுல்லாக, இப்படி இருந்தால் என்ன தெரியும் நமக்கு. இதெல்லாம் சிம்பிள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இது வைஃபை, இது ஏதோ பூட்டு சாவி, இது லிட்டர் 250-500. இது அந்த க்ரீன் மேலே வைக்கணும், அதுலேயே வந்து கோல்டு வாட்டர் வரும், ஹாட் வாட்டர் வரும், ரெண்டு டேப் பண்ணணும், இல்லை ஒன்று வச்சா ஒரு ஹாட் வாட்டர் வரும். இது பர்பிள் கலரில் எரியும், க்ரீனாக எரியும், ரெட்டாக எரியும், மோடு நிறையா இருக்குது, ஒரே மிஷினில் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பயங்கரமான பில்டிங், எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த ஊர் ஆனால் எக்ஸலண்ட். எனக்கு வந்து சிங்கப்பூருக்கு அப்புறமா நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து கொரியா. அவங்க வந்து ஃபண்டாஸ்டிக்காக கட்டி வச்சுருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அவங்கள அடிச்சுக்கிற மாதிரி இல்லை. நான் யூஎஸ்ஸு ஃபுல்லாக போயிருக்கேன், ஆனால் அந்த அளவு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், பில்டிங்ஸு எக்ஸலண்ட். அது வந்து சொல்கிறதுக்கே இல்லை. மார்னிங் ஸ்கைன்னு பக்கத்தில், எங்களுடைய ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. நான் அடுத்த நாள் காலையில் கிளம்பி சுற்றிட்டு வந்திருப்பேன். நான் ஆக்சுவலாக விலாகர் இல்லை, அதனால தான் இதெல்லாம் அந்த சமயத்தில் விலாக் எடுத்து நிறையா பார்க்குறேன்ல யூடியூப்பில், அழகாக நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்தமாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது. அந்த சமயம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதில் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் தவிர, அங்கே ரெக்கார்ட் பண்ணி ஹாய் வலம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியல. கற்றுக்கணும், சீக்கிரமாக அதை பண்ண ஆரம்பிச்சிட்றேன். இது மாடியில் வந்து மண் போட்டு அதில் இது வச்சுருப்பாங்க. சரி, இன்னும் நான் ஒர்க் பண்ணது ஒர்க்குனா என்ன, இவன் அந்த ஃபோட்டோஸ் காப்பி பண்ணுறதுக்கு நேரம் ஏதாவது நெட்டில் வேலைகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நான் உட்காந்துக்கலாம். அங்கே வந்து கா எதுவுமே அங்கே இருக்காது, சாப்பிட காஃபிலாம் இருக்காது, இடம் கொடுத்துருவாங்க, வைஃபை தங்கறதுக்கு கொடுத்துருவாங்க, இதெல்லாமே அங்கே இருக்கும். இப்போ இது பார்க்குறமே, இது எத்தனை மணியாக இருக்கும், நைட்டு 8 மணி, 8 மணிக்கு தான் சன்னு செட் ஆகும், 8 மணி வரைக்கும் சன் இருக்கும். இதோ 8 மணி இது, இடம்லாம் சூப்பர். தலைவர் எப்படி போஸ்ட் செம்மையாக கொடுத்துருக்கேண்ணா, கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் வெயிட் போட்டான்ப்ப, கொஞ்சம் வெயிட் போட்டான் இப்போ. இதோ பிபிம்பாப், இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டது அடுத்த நாள்.
பிபிம்பாப் அப்படின்னு ஒரு மீல் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணணும். கொரியா போனீங்கன்னா பிபிம்பாப் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். பிபிம்பாப்லயே வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, நான் பியூர் வெஜிடேரியன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தது கேட்டது, நீ எப்படா அங்க சமாளிச்ச, நீ வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டே, ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேன், நீ எப்படா அங்க போய் சமாளிச்ச அப்படின்னு தான் கேட்டாங்க. நம்ம எதுவுமே சாப்பிடாமலும் நம்ம ஒரு இடத்துல போய் நான்வெஜ் இடத்துல போய் அங்கெல்லாம் உயிரோட ஆயிஸ்டர் எடுத்து வாயில போட்டு முழுங்குற கூட்டம் அது, அந்த இடத்துலயும் நம்ம வெஜ்ஜ போய் சமாளிச்சு வர்றது தான்டா பெரிய விஷயம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இந்த பிபிம்பாப் வந்து வெஜ் வெர்ஷன் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன். எங்க இப்ப போட்டோலாம் வரும், அதுல நீங்க ட்ரை பண்ணணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 15 இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பிபிம்பாப்னு ஒன்று சாப்பிட்டேன். இது வந்து நாங்கள் நடந்து போகும்போது பெட் இடம், இங்கே பார்த்தோம்னா நிறைய நாய் பூனை குட்டி குட்டியாக கிளாஸ்க்குள்ள இது டவல் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். வேணும்னா போய் அவங்களாம் வாங்கிப்பாங்க, பெட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. நீ கூட இந்த கப்பு நாய் கேட்டியே, டீ கப் டாக், எனக்கு தெரியாது என் பொண்ணு தான், டீ கப் டாக் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா. ஜப்பான்ல இருக்கா, எல்லாம் இந்த ஷார்ட்ஸை பார்த்து இருக்கிறா. சரி, வாங்கி தரோம். இதோ இது நாங்கள் இந்த ரோட்ல நடந்து போயிட்டு வரும்போது கடையில் டிஸ்பிளே மாரி வச்சிருப்பாங்க வெளியில, வேணும்னா உள்ள போய் பார்த்து காசு கொடுத்தா அந்த எந்த நாய் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து சும்மா வாக்கிங் போது இது எத்தனை மாடி இருக்கும் நான் ஒரு நாள் உட்காந்து எண்ணினேன். போற வழியில என்ன 20 என்னமோ கவுண்ட் வந்துச்சு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 தெரியுது அந்த கிட்ட வந்தது. இது வந்து ஒரு ஹோட்டலாம், நம்சாம் ஸ்கொயர் இதுக்கு பேரு. இதுல என்னென்ன இருக்குது அப்படியே நடக்கும்போதே எடுத்ததுனால, இங்க பாத்தீங்களா, இது ஜப்பானீஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், மோமோ கபான் ஜப்பானீஸ்ல எழுதிருக்கு, ஹிரகானா கபான். இதை பார்த்தோன்னே எனக்கே ஒரே உற்சாகம், ஆ நமக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு படிக்கிற மாதிரி இருக்குடா இது, கா தானே இது, உனக்கு தெரியுமே கா, டாக்கி குக்கிக்கும் கா பா இன் கபான், கபான்னா பேக். ஆ இது வந்து ஒரு நைட் மார்க்கெட், ராத்திரி வேலையில அப்படியே கொச்ச 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 கொச்சோன்னு பிஸியா இருக்கும். கியோங்டோங்கா பியோங்டோங் இது இருக்கு, தெருவில் போட்டுட்டு இந்த மாரி நிறைய விற்பாங்க. ஆமா, நிறைய பேரு. ஆமா, சோ இது வந்து கரெக்ட், இது ஏதோ ஆனியன். ஆனால் நிறைய நான்வெஜ் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக, நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி இல்லை. அது ஸ்மெல்லு வரும், பட் அது அப்படியே பழகிடும் நமக்கு. இது வந்து குருக்கா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். தோ நாங்கள் நான் எனக்காக ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி வெஜ்ஜுனா வெஜ்ஜா அப்படின்னு மேலேயும் கேள்வியும் பார்ப்பாங்க. ஸோ குருக்கா அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி, கடையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டு ரோட்லேருந்து, ரோட்டில் லிஃப்ட்டு, லிஃப்டோடைய இன்னொரு சைடு கடை. ஸோ ஒரு சைடு லிஃப்ட்டில் ஏறணும், இன்னொரு சைடு லிஃப்ட்டில் வெளில வரணும். நம்மளாம் லிஃப்ட்டில் ஏறின பக்கமே தானே வெளில வருவோம், அப்படி இல்லை இந்த லிஃப்ட்டு ஏறும்போது இப்படி ஏறணும், லிஃப்ட்டு மேலே போவோம், ஆப்போசிட் சைடில் இறங்கினா ரெஸ்டாரண்ட், லிஃப்ட்டுக்கு ரெண்டு வழியுமே ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்படி ஏறணும், இறங்கி இந்த சைடு வந்தால் ரோடு, லிஃப்ட்டோடைய ஒரு சைடு ரோடு, இன்னொரு சைடு ரெஸ்டாரண்ட்டோடைய என்ட்ரன்ஸு. குர்கா அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பேரு. தோ இதுதான் சாப்பிட்டோம் நான். இது அந்த பயிர்லாம் போட்டு கிரேவி, இவங்களும் அதே தான் சாப்பிட்டாங்க. எனக்காக என் கூட வந்தவங்களாம் வெஜ் தான் சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது என்ன, இது வந்து ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி இருந்தது, யூஸ் பண்ணலண்ணா, ஆனால் சும்மா இருந்தது. முதல் நாள் இது ஒரு சூப்பரான சைக்கிள், இது வந்து வாடகை சைக்கிள், இது லாக்ல இருக்கும். நம்ம ஃபோன் எடுத்து இங்கே ஒரு கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணிட்டு பே பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டு இந்த சைக்கிள் மார்க் தெரியுதா இங்கே, இந்த ரோட்டில் சைக்கிள் படம் போட்டிருக்கு, அந்த இடத்துலலாம் வந்து சைக்கிள் போகலாம், அங்கே மட்டும்தான் சைக்கிள் போகலாம். ஸோ சைக்கிள் ஓட்டுறவங்களுக்காகவே கொரியா ஃபுல்லாக ஒரு ரூட் இருக்கு இந்த மாதிரி, அதில் வந்து சைக்கிள் மட்டும் தான் போகலாம், அங்கே நம்ம நடக்கக்கூடாது.
அவங்க வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் சைக்கிள், இது எல்லாமே எலக்ட்ரிக் சைக்கிள். பெடலும் பண்ணலாம். சங்யாங்குங் ரோ, இந்த ரோடைய அர்த்தம் என்னன்னு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ரோனா டுவர்ட்ஸ், அதாவது 10 நம்பர் போகணும் அப்படின்னா அந்த சைடு போகணும், 6 நம்பர் நோக்கி போகணும்னா இந்த சைடு போகணும் அப்படின்னு. சங்யாங்குங் ரோ, இந்த தெரு எல்லாமே முட்டை முட்டையா இருக்கும். இந்த கொரியாவில் பார்த்தா இந்த எல்லாமே இதே மாதிரியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இல்லை 4-5 வார்த்தை கற்றுக்கிட்டேன், ஒன்றும் ஞாபகம் இல்லை இப்போ. குட் மார்னிங், குட் ஈவினிங் எல்லாம். ஆனால் இந்த இந்த பில்டிங் தெரியுதா? இப்போ இந்த பில்டிங் தெரியுது இல்லை, இது வந்து மேலே வந்து பில்டிங் ஆக்சுவலாக பிசின்னு ஒரு கம்பெனி, ஆனால் கீழே வந்து ரயில்வே ஸ்டேஷன். இதோ இந்த கீழே நான் இப்போ வேற மார்க் காமிக்கிறேன்ல, இதில் போனோன்னா கீழே இறங்கிடும். கீழே இறங்கி இதுக்கு அடியில் ஃபுல்லாக ஸ்டேஷன் ரூட், இந்த ஊருக்கே அடியில் ஃபுல்லாக ஸ்டேஷனை கட்டி வச்சுருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக ஸ்டேஷன், காலையில் எழுந்தா நான் தங்கியிருந்த ரூம் 10 1603 நினைக்கிறேன். ஸோ இதான் ஸ்டேஷன் யுல்ஜிரோ சாகா சான் அப்படின்னா ஜாப்பனீஸ்ல 4. ஆமா சான் அப்படின்னா ஜாப்பனீஸ்ல 4, அதனாலதான் இங்க சான் கொரியால போல இருக்கு கா. இது அப்படியே கீழே போகும். இது ஒரு 4 மாடி, இது ஒரு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் கீழே இறங்கும். ஆமா ஓகே. ஸோ இன்னும் இருக்கு, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த போட்டோஸ் கொரியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொரியா போறீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, செம்ம ஊர், சூப்பரான ஊர் கொரியா. இந்த போட்டோஸோடைய இப்போதான் ஃபர்ஸ்ட் டேவே நான் முடிச்சிருக்கேன், 15 நாள் அங்கே இருந்தேன். எக்கச்சக்கமாக வருது நிறையா. நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன்னா ஜெயிலுக்கு போயிருக்கேன், கொரியாவுடைய ஜெயில். என்னெல்லாம் பிடிச்சி போடலை அங்கே ஜெயில், ஜெயில போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருந்தது, எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஜெயில் போய் பார்த்தது, பேலஸ் போனது, அங்கே இருக்கிற ஒரு பெரிய தலைவரை போய் பார்த்தது, அப்புறமா நிறைய இருக்கு, மறந்தே போயிடுச்சு, எக்கச்சக்கமாக இருக்கு. இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நான் யாரையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வீடியோஸில் ஒரு வருஷமாகவே சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன், ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் கொரியா போய் என்ஜாய் பண்ணுங்கள், அதுதான் உங்களுடைய கோலாக இருக்கணும். என் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஓகே தென், திரும்பி பார்க்கலாம். வணக்கம்.